ஓம் நம சிவாய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கம் அனைவரும் நலமுடன் வாழ இளமல்ல இறைவன் என் அப்பன் சிவபெருமானை நான் வேண்டிக் கொள்கிறேன் நீங்கள் இன்னும் நம்முடைய ஓம் நம சிவாய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்முடைய ஓம் நம சிவாய சேனலில் தினம்தோறும் மாலை ஆறு மணிக்கு போடக்கூடிய ஆன்மீக தகவல் கொண்ட வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் நம்ம இன்று பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் கஷ்டங்கள் தீர செல்வ வளம் பெருக குலதெய்வத்தினுடைய வழிபாட பற்றி தாங்க இன்றைய காணொலியில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் நம்முடைய ஒப்பந்த நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் அதாவது வந்துட்டு வாழ்விற்கும் தாழ்விற்கும் அவங்க அவங்களுடைய கரும வினைகள் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்குதுங்க அப்படியாம்பட்ட கரும வினைகளை தீர்க்கக்கூடிய ஒரு தெய்வமாக திகழக்கூடியவங்க தான் குலதெய்வம் அப்படின்னு வந்துட்டு சொல்லப்படுது அப்படியே பட்ட குலதெய்வத்தை யார் ஒருவர் தோறும் தினம் தோறும்ங்க அதாவது வந்துட்டு இன்னைக்கு நான் வெள்ளிக்கிழமை தான் கும்பிடுவேன் செவ்வாய்கிழமை தான் கும்பிடுவேன் வாரத்துக்கு ஒரு டைம் மாதத்துக்கு ஒரு டைம் வருஷத்துக்கு ஒரு டைம் ஆறு மாதத்துக்கு ஒரு டைம் அதெல்லாம் கிடையாது தினம்தோறும் யார் ஒருவர் குலதெய்வத்தை மனதார பேர சொல்லி விலக்கு ஏற்றி கும்பிட்டு வணங்குறாங்களோ தினம் தோறும் காலை மாலை வேளையுமே அவங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தையும் தடுத்து நிறுத்தும் நம்மளுடைய குலதெய்வமாகப்பட்டது தடுத்து நிறுத்தி உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் வெற்றி காண்றதுக்கும் நல்ல நிலைமையில இருக்கிறதுக்கும் நல்ல சந்தோஷமா வாழ்றதுக்குமான வந்துட்டு விஷயங்கள் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே உங்களுடைய குலதெய்வம் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் குலதெய்வத்தை மனசார நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இது எல்லாத்தையுமே குலதெய்வம் செஞ்சு கொடுக்கும் ஒரு விஷயத்த நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம எத்தனை கடவுள்கள் இருந்தாலும் சரிங்க எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் சரி நம்முடைய அவர்கள் அவர்கள் குலத்திற்கேற்ற தெய்வம் அப்படின்றது கண்டிப்பான முறையில் இருக்கும் அதுக்கு வந்துட்டு ஈடு இணை அப்படின்றது இங்கே எந்த தெய்வத்தினாலையும் வர முடியாது அது ஏன்னா கடவுள்களுக்கு சக்தி அப்படின்றது இருக்குது அதில் எந்த வித வந்துட்டு மாற்றுக்கருத்துமே கிடையாது கடவுள்களுக்கு சக்தி அப்படின்றது இருக்குது ஆனால் இப்போ நம்ம வந்துட்டு உலகத்தில் எவ்வளோ தாய்கள் இருக்காங்க தாய் உள்ளம் கொண்ட மக்கள்கள் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் அவங்க அவங்களுடைய குழந்தைகளுக்கு பாசம் காட்டுற மாதிரி மற்ற குழந்தைகளுக்கும் காட்டுவாங்களா பாசம் அப்படின்றது காட்டுவாங்க ஒரு உடை எடுத்து கொடுப்பாங்களா தீபாவளி பொங்கலானா உடை எடுத்து கொடுப்பாங்களா குழந்தைங்கள வந்து பத்திரமா பார்த்துக்கிறது அந்த ஒரு துணி கூட நம்ம காசு கொடுத்து எடுத்து கொடுத்தடலான்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா பத்திரமா பார்த்துக்கிறது உங்களுக்கு ஒன்றுனா அவங்களுக்கு ஒன்றுன்னு துடிக்கிறது வந்துட்டு கண்டிப்பாக குலதெய்வத்துக்கு மட்டும்தான் அந்த ஒரு உணர்வு அப்படின்றது இருக்குதுங்க குலதெய்வம் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு காயம் ஏற்பட்டதுன்னா தனக்கு ஏற்பட்ட காயமாக குலதெய்வம் கருதும் அந்த அளவுக்கு வந்துட்டு தன் தாய் தான் நமக்கு வந்துட்டு எந்தவித பிரச்சனையாக இருந்தாலும் நமக்கு எந்த ஒரு சங்கடம் வந்தாலும் உடனடியாக ஓடி வந்து ஐயோ மகனே அப்படின்னு தூக்குவாங்க அதற்கு அடுத்தது தான் மற்ற தாய்கள் வந்துட்டு வருவாங்க மற்றவங்க யாராவது பார்த்துட்டு இருக்காங்கன்னா ஐயோ அந்த குழந்தை விழுந்துருச்சு அப்படின்னு வருவாங்க ஆனால் மற்ற தெய்வங்கள் அப்படி வரக்குள்ள உங்களுடைய குலதெய்வம் அப்படி வராது ஐயோ என் குழந்தை விழுந்துருச்சு ஐயோ என் குழந்தைக்கு அடிபட்டுருச்சு என் குழந்தை கஷ்டப்படுது அப்படின்னு தான் குலதெய்வம் இதற்கு மேல் என்னால் ஒரு குலதெய்வத்துக்கு விளக்கம் அப்படின்றது கொடுக்க முடியாது அதற்காக மற்ற தெய்வங்களுக்கு சக்தியே இல்லை மற்ற தெய்வங்கள் நமக்கு வித வந்துட்டு நன்மைகளும் கொடுக்காது அப்படின்றது கிடையவே கிடையாதுங்க என்னுடைய குலதெய்வம் கோயிலுக்கு எங்களால் போகவே முடியல எங்களால் முடியவே இல்லை எவ்வளவோ முயற்சி செஞ்சாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை ஏதாவது தூரத்து சொந்தம் யாராவது ஒரு வகையில் இறந்துடுறாங்க அதில் வந்துட்டு போக மாட்டேன் போக முடியாமல் சூழ்நிலை இல்லை ஏதாவது ஒரு சூழ்நிலை வேலையில் வந்துட்டு அழுத்து அப்படின்றது ஏற்படுது என்னைக்கு சிவபெருமான கும்பிட ஆரம்பித்து அவரு விட்டாருங்க வழி திருவண்ணாமலையில இருந்து அவரு விட்டார் ஒருவர் அதனால மற்ற தெய்வங்களாலேயும் மற்ற தெய்வங்களுடைய சக்திகள் அப்படின்றது பன் அதுக்கெல்லாம் கணக்கிடே கிடையாது ஆனால் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் மற்றவர்களுக்கும் நல்ல வித்தியாசங்கள் அப்படின்றது இருக்குதுங்க வேணும்னா இவனுக்கு செய்யக்கூடாது எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்லாம் எந்த தெய்வமும் நிற்காது உங்கள் வீட்டில் இருக்கிற உங்கள் குழந்தையே உங்களால் பார்த்துக்க முடியல நீங்கள் வந்துட்டு மற்ற குழந்தைங்களை தத்து எடுத்து பார்த்துக்க போறீங்களா இதுதான் வந்துட்டு சிம்பிளாக நம்ம சொல்லணும்னா உங்கள் தாயவே உங்களால் பார்த்துக்க முடியல மற்ற தாயை நீங்கள் எப்படி பார்த்துப்பீங்க அப்படின்றது தான் மற்ற கடவுள்கள் நினைப்பாங்க ஆனால் உங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா அவங்களும் வருவாங்க ஆனால் இதை விட வந்துட்டு வேகமாக எந்த தெய்வத்தினாலும் வரமாட்டாங்க ஏன்னா இவங்க குலதெய்வத்தையே இவங்க சரியாக வணங்கலை குலதெய்வத்துக்கு கொடுக்க வேண்டிய ஆவதியே இவங்க கொடுக்கல அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அதனால் குலதெய்வ வழிபாடு அப்படின்றது அந்த அளவுக்கு முக்கியமானதுங்க ஏன்னா குலதெய்வம் நம்ம வந்துட்டு கூப்பிட்டுட்டு வந்துட்டோம் இப்போ நம்ம சொல்கிற முறைப்படி குலதெய்வத்தை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு வந்துட்டோம் இப்போ குலதெய்வம் கோயிலுக்கு நீங்கள் முடிந்தவரை டெய்லியும் போங்க இல்லை வந்துட்டு உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கணும் டெய்லியும் போங்க இல்லை தூரமாக இருக்குன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு டைமு இல்லை இன்னும் தூரமாக இருக்குன்னா ஆறு மாதத்துக்கு ஒரு டைமு இல்லை இன்னும் ரொம்ப தூரமாக இருக்குன்னா கண்டிப்பான முறையில் ஒரு வருடத்திற்கு ஒரு முறையாவது நீங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க அப்படி போயிட்டு வரக்குள்ள குலதெய்வத்தினுடைய பார்வை எந்த இடத்துல படுதோ அதோ குலதெய்வத்தினுடைய சிலை நேர் பார்வை எந்த இடத்துல படுதோ அங்கேருந்து ஒரு கைப்பிடி மண்ணை மண்ணை வந்துட்டு நீங்கள் குலதெய்வத்தினுடைய வந்துட்டு அனுமதி கேட்டு நான் உங்கள் எல்லையிலேருந்து மண் எடுத்துகிட்டு போகிறேன் இதன் மூலயமா நீங்கள் எங்கள் குடும்பத்துக்கு எங்கள் வீட்டுக்கு வரணும் உங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மஞ்சள் துணி எடுத்துக்கோங்க அதாவது வீட்டிலேருந்தே வந்துட்டு ஒரு வெள்ளை துணி வாங்கி அதை மஞ்சளை நினச்சி காய வச்சு எடுத்துக்கிட்டு அதை நீங்கள் வந்துட்டு அந்த மஞ்சள் துணியில் அந்த மண்ணை போட்டுருங்க மண்ணை போட்டு குலதெய்வத்தினுடைய பாதத்தில் நீங்கள் வந்துட்டு அந்த மண்ணை வச்சு ஒரு தீபம் தூபம் காமிச்சு குலதெய்வத்தை மனதார கூப்பிடுங்க உங்கள் வீட்டுக்கு அதை எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டு நிலைவாசலில் கட்டி வச்சுருங்க கட்டி வச்சுட்டு தினந்தோறும் நீங்கள் காலை மாலை இருவேலையும் பூஜை செஞ்சுட்டு நீங்கள் வந்துட்டு குலதெய்வத்தினுடைய அந்த மண்ணுக்கு குலதெய்வமாக நினைத்து நீங்கள் பாவித்து பூஜை செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா எந்தவித கெட்ட சக்தியும் உங்கள் வீட்டுக்குள்ளே அண்டவே அண்டாது எந்தவித கெட்ட சக்தியும் உங்கள் வீட்டுக்குள்ளே விடவே மு விடவே மாட்டாருங்க அதே போல் உங்களுக்கு குலதெய்வமே இல்லை அப்படின்றவங்களுக்கு உங்களுடைய இஷ்ட தெய்வம் கோயிலுக்கு கோவிலுக்கு போயிட்டு இந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் செய்யலாம் ஒருவேளை உங்களுடைய குலதெய்வத்தின் கோவிலுக்கு நீங்கள் போய் உங்களால் மண்ணெடுக்க முடியல அப்படின்னா ஒரு தவறும் கிடையாது குலதெய்வத்தின் கோவிலேருந்து திருநீர் அல்லது குங்குமம் நீங்கள் இது ரெண்டில் ஏதாவது வாங்கிட்டு நீங்கள் வந்துட்டு அதே போல் மஞ்சள் கலர் துணியில் முடிஞ்சு உங்களுடைய குலதெய்வமாக நீங்கள் பாவித்து நீங்கள் அதற்கு அடுத்தது நீங்கள் வந்துட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைங்க உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைக்கலாம் இல்லை உங்கள் பணம் எங்கே பழங்குதோ அந்த இடத்துல நீங்கள் வைக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் நிலைவாசலில் கூட கட்டி வைக்கலாம் ஆனால் தண்ணி பட்டு மழை பெஞ்ச மழை ப படாத மாதிரி வந்துட்டு கட்டி வச்சுக்கோங்க பிளாஸ்டிக் கவர் கூட மேலே சுற்றி போட்டு நீங்கள் கட்டி வச்சுக்கலாம் எந்தவித தவறும் கிடையாது இதை மட்டும் செய்யுங்க பிற தெய்வங்களை நீங்கள் வணங்கணும் பிற தெய்வங்களை வந்துட்டு வணங்கிட்டீங்க அப்படின்னாலே பிற தெய்வங்கள் உங்களுக்கு அருள் பாவிக்க ரெடியாக இருப்பாங்க நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நம்ம எதுவுமே செய்யாமல் மற்ற தெய்வங்களை வணங்குறோம் அப்படின்னா அருள் அப்படின்றது கட்டாயம் கிடைக்கும் ஆனால் அந்த அளவுக்கு அதாவது குலதெய்வத்தையும் வணங்கிக்கிட்டு நம்ம பிற தெய்வத்தையும் வணங்குறோம் அப்படின்னா அந்த அளவுக்கு கிடைக்கக்கூடிய அருள் அப்படின்றது கிடைக்காது குலதெய்வத்தையும் வணங்குங்க உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வம் எந்த தெய்வமாக இருந்தாலும் சரிங்க தாராளமாக எந்த மதத்தை சார்ந்த தெய்வமாக இருந்தாலும் சரி தாராளமாக நீங்க வணங்கலாம் அனைத்து தெய்வங்களும் நமக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சுயநலம் இல்லாம இருக்கு தூய்மையான பக்தியோட இருக்கும் இதுதான் அனைத்து கடவுள்களும் நம்மிடமிருந்து எதிர்பார்க்க இப்படி நீங்க வந்துட்டு செய்ய பிற தெய்வங்களுடைய ஆசிர்வாதம் அப்படின்றதும் நமக்கு கிடைக்கும் நம்முடைய குல தெய்வத்தினுடைய ஆசிர்வாதம் அப்படின்றதும் பரிபூர்ணமாக கிடைக்கும் தெய்வங்கள் ஏதாவது ஒரு தெய்வத்தினுடைய ஆசிர்வாதம் அப்படின்றது கிடைச்சிட்டாலே நமக்கு போதும் அதுவே வந்துட்டு குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதமும் அப்புறம் மற்ற தெய்வத்தினுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் சேர்ந்து கிடைச்சிது அப்படின்னா நிச்சயம் அதற்கெல்லாம் வந்துட்டு ஈடினையே கிடையாது ஏன்னா நான் சிவபெருமானை நாங்கள்லாம் தேடி போய் வணங்கல அவர் எங்களையே கூப்பிட்டார் அவரு வந்துட்டு எங்களையே கூப்பிட்டார் எப்பவுமே வந்துட்டு மற்ற தெய்வங்களை விட சிவபெருமான் வித்தியாசம் தான் அவருக்கெல்லாம் இந்த பாகுபாடு அப்படின்றது எதுவுமே கிடையாது சிவபெருமான் எல்லாத்துக்கும் ஓடி வருவார் எல்லாத்தையும் செய்வார் உங்களையே அவர் நாள் நீங்க இந்த ஒரு வார்த்தையை கேட்குறீங்க அப்படின்னாலே சிவபெருமான் உங்களையும் தேர்ந்தெடுத்திருக்காரு அப்படின்றதுதாங்க அர்த்தம் கமாண்ட்ல ஹோம் நமச்சுவேன்னு சொல்லிட்டு போயிடுங்க கண்டிப்பாக சிவபெருமானுடைய ஆசிர்வாதமும் அருளும் உங்களுக்கு அவர் எங்களுடைய வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு தான் எல்லாமே எல்லாமே பணம் பேர் புகழ் இது எல்லாமே அவர் எங்களுடைய வாழ்க்கையில் வந்ததுக்கு அப்புறமே இது அவர் போட்டால் வந்துட்டு பிச்சை அப்படின்னு தான் நாங்கள் சொல்வோம் அவருனால மட்டும்தான் எங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு எங்களால் போகவே முடியும் அதே போல் குலதெய்வம் கோயிலுக்கு போகிறதுக்கு தடை ஏற்பட்டுக்கிட்டே இருக்குன்னா அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோவிலுக்கு போயிட்டு சிவபெருமானை மனதாராக வந்து வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு கால நீங்க நீங்கள் காவலுக்கு வேண்டிக்கிட்டு வாங்க நிச்சயம் உங்களுடைய குலதெய்வத்துக்கு எந்த தடையும் இல்லாமல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் அப்படியே சந்தோஷமாக வித வந்துட்டு நெருடலும் இல்லாமல் போயிட்டு வருவீங்க அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு விஷயத்தை தான் வீடியோவில் நம்ம பேசியிருக்கிறோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் நிச்சயம் கடவுள் அப்படின்றது நமக்கு கண்ணுக்கு தெரியாத விஷயங்களை விலக்கி விடுறதுக்காக இருக்கிறாரு கடவுளை வணங்கு நம்பிக்கையோட இந்த வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ளுங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை மன கஷ்டம் அனைத்து விதமான கஷ்டங்களும் இந்த ஒரு வழிபாட்டினால் இத்துடன் இந்த பதிவோட நிறைவுக்கு வந்துட்டோம் ஓம் நம சிவாய சிவய நம சிவ மசிவய நம சிவ இந்த மந்திரத்தை நீங்க கலையில எந்திரிச்ச உடனே மூணுல இருந்து பதினோரு முறை சொல்லிக்கிட்டு வாங்க நிச்சயம் உங்கள் வாழ்வில் நல்லது கிட்டும் ஓம் நமசிவாய ஓம் நம சிவாய ஓம்